வணக்கம். ஓகே, இன்றைக்கி நம்ம சேனலில் சுறா புட்டு செஞ்சு காமிக்கலான்னு வந்திருக்கேன். சுறா புட்டு ரொம்ப பேர்த்துக்கு செய்ய தெரியும், ஆனால் சில பேர் சில ஸ்டைலில் செய்வாங்க. இது என்னோடய வேயில் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு முழு சுறா மீன் எடுத்து இந்த சுறா மீன் புட்டு செய்ய போகிறேன். மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சுங்க, மார்க்கெட்டில் பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால் ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாகவே சுறா புட்டு செஞ்சு காணிக்கணுன்றதுக்காக இன்றைக்கி வந்ததுமே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பாருங்கள் மீன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. ஓகே, இது வந்து நம்ம முதல்ல அவிக்க போகிறோம். அதுக்கு ஒரு ½ டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூளும் இதில் போட்டுட்டு. ஓகே, இதில் வந்து ரொம்ப கவல் அடிக்கும், ஏன்னா நம்ம இதை அவிச்சு தான் புட்டு செய்ய போகிறோம். அதனால் கொஞ்சமாக புளி தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த கவிச்சி வாடை வந்து இருக்காது. ஸோ இந்த புளி தண்ணி வந்து டிபெண்ட்ஸ், ரொம்ப திக்காக கரைச்சிக்கோங்க. உங்களுக்கு நிறையா ஊற்றணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் நிறையாவும் ஊற்றிக்கலாம். இதில் ஒன்றுமே வந்து கூட குறவு குறைக்கணும் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ இது நம்ம இஷ்டம், நம்ம மனசுக்கு இந்த புளி தண்ணி போதும் அப்படின்னு தோணும்போது நீங்கள் நிறுத்திட்டு சுத்தமாக கையை அலசிட்டு கையை தான் யூஸ் பண்ணணும். அதுதான் எனக்கு பிடிச்சது. பெரிய பெரிய ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா செஃப் கையிலே தான் எல்லாத்தையும் எடுத்து எடுத்து போடுவாங்க, அவங்க ஸ்பூனு டீஸ்பூன்லாம் பாய்ச்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய கிச்சனுக்கு நான் தான் ஒரு செஃப். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து அந்த மீனெல்லாம் எடுத்து நான் ஒரு பேக்கிங் ட்ரே தான் இது அதில் வைக்கிறேன். ஓகே, பேக்கிங் பேன் இது 8 இன்ச்சு பேனு, அதில் நான் வந்து அடுக்கி வைக்கிறேன். ஓகே, அடுக்கி வச்சுட்டு இதை இப்போது ஒரு 5-10 நிமிஷத்துக்கு ஆவியிலேயே அவிச்சு எடுக்க போகிறேன். ஸோ இந்த மீன் வந்து ரொம்ப நேரம் வேகாதுங்க, கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 10-11 நிமிஷத்துலேயே இது வெந்துருச்சு. எப்படி வந்ததுன்னு பார்க்கணுன்னா இந்த மாதிரி ஒரு ஃபாக் எடுத்து நீங்கள் இதை லைட்ஸ் அப்படி லைட்டாக நவுத்தி பார்த்தீங்கன்னா இது உடஞ்சிரும். ஸோ விச் மீன்ஸ் அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த மீனில் வந்து நிறைய முள் இருக்காது, அதோட நடு தண்டு தான், முதுகு தண்டு மட்டும்தான் இருக்கும். அந்த தண்டு மட்டும்தான் இப்போ நம்ம சுத்தம் பண்ண போகிறோம். இன்னொன்று, இந்த மீனில் வந்து தண்ணி வந்து இருக்கவே கூடாது புட்டு செய்யும்போது. ஓகேவா? ஸோ முதல்ல நம்ம என்ன செய்கிறோம், இந்த மீனில் உள்ள முள்ளெல்லாம் வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்கிறோம். ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாத்திரம் நான் யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எது பெட்டர் ஐடியான்னு நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து கை வைக்க முடியாத அளவுக்கு சூடாக இருக்குது. இன்னொன்று, கண்டிப்பாக க்ளவ் போட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து சீக்கிரமாகவே கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஈவன் நம்ம கையை யூஸ் பண்ணாலும் க்ளவ் போட்டுக்கிறது பெட்டர்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி, இந்த மாதிரி சுத்தம் பண்ணிவிட்டு ரொம்பவே சுடுதுங்க. இந்த சூடு வந்து கையை வந்து தாங்க முடியலன்னு எனக்கு ஒரு கதை ஞாபகம் வருது, அதை கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ கொஞ்சமாக கதை பேசலாம். ஓகே, எனக்கு கல்யாணம் ஆன புதுசில் என் ஹஸ்பண்டும் நானும் சாப்பிடும்போது எனக்கு சமைக்கவே தெரியாது. அப்போ அவர் வர வரைக்குமே நான் வந்து வெங்காயம் பூண்டுலாம் உரித்து வச்சுட்டு வெயிட் பண்ணுவேன், அவர் தான் வந்து எனக்கு சமைச்சு கொடுப்பாரு. ஸோ அப்போது இந்த மாதிரியே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ நான் வந்து வேலை முடிஞ்சு வரும்போது அன்றைக்கி எனக்கு ஹாஃப்டி சத்தடி. ஸோ அப்போல்லாம் வந்து சனிக்கிழமை ஆனால் படம் ஓடும், தமிழ் படம் ஓடும், அப்போல்லாம் வந்து எஸ்ட்ரோ இல்லைன்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை படம் ஓடும், எனக்கு ஹாஃப் டே முடிஞ்சு வந்து அன்றைக்கி நானே இனிஷியேட்டிவ் எடுத்து சமைக்கிறேன், அதாவது முட்டை கறி வைக்கிறேன். முட்டை அப்போல்லாம் வந்து எனக்கு முட்டைனா அவ்வளோ ஆசை, முட்டைனா வந்து முட்டை கறி வச்சாலே எங்கள் அம்மாக்கிட்ட சண்டை ஓடும், 2 முட்டை 3 முட்டை அடிக்கிறாளுங்க நம்மலாம். ஓகேவா? அப்போ எப்போவுமே இந்த கல்யாணம் புதுசில் இவர் கூட உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப கொஞ்சமாக, அந்த சைனீஸ் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நசி கட்சியில் இருக்கோம்ல, அதில் பாதி சோறு சாப்பிட்றது, அவர் முன்னுக்கு பாதி சோறு சாப்பிட்டுட்டு அவர் எப்படா தூங்குவாருன்னு பார்த்துட்டு அவர் தூங்கினோடனே ஓடி போய் விறுவிறுன்னு கிச்சனில் இன்னொரு தடவை இன்னொரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து அப்பாடான்ட்டு தூங்குறது. ஸோ இதை அவரும் கவனிச்சிருக்கிறாரு, எனக்கு தெரியல. ஸோ இது இப்படியே கொஞ்ச நாளாக ஓடிட்டு இருந்துச்சா. அன்றைக்கி நான் வந்து சமைச்சேன்னா முட்டைக்கறி. ஓகே, அப்போ வந்து பீங்கான் மங்கில் வந்து ஒரு முட்டையை உள்ளுக்கு ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கு மேலே சோறை போட்டு மூடிட்டேன். இன்னொரு முட்டையை கறி அழகாக ஊற்றிட்டு சைட்டில் வச்சுட்டேன். வச்சுட்டு இந்த கையில் ஒரு பிளேட்டும் இந்த கையில் ஒரு பிளேட்டும், அது வந்து பீங்கான் மங்கு இருக்கும் இல்லையா, அந்த பீங்கான் மங்கு என்னால் சூடு தாங்க முடியல, கொண்டாந்து ரீச் பண்ணுற டைமில் மங்கு கீழே போட்டுட்டேன் அப்படியே.
சொறியான சூடு, ஏன்னா சுட சுட சோறு, சுட சுட கறி, அது உள்ளங்கையில் வச்சு எடுத்துகிட்டு வரும்போது எவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை இல்லையா, அப்போ தானே நம்ம சமைக்க ஆரம்பிக்கிறோம். அதில் என்ன கேவலன்னா, ரெண்டு முட்டை, ஒரு முட்டையை சோத்துற ஒழிச்சு வச்சுருக்கேன், இன்னொரு முட்டையை சைட்டில் வச்சுருந்துருக்கேன். கீழே போட்டு உடைச்சோடனே அவர் பார்க்குறாரு, என்னடா ஒரு தட்டு தான் கீழே உழுவுது, ஆனால் ரெண்டு முட்டை, ஒரு முட்டை குதிச்சு 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 போயிட்டு டிவிக்கிட்ட நின்றுச்சு, ஒரு முட்டை என் கால்கிட்டேயே நின்றுச்சு. பார்த்துட்டு அவருக்கு எனக்கு சரியான அழுவாச்சு வந்துருச்சு, ஐயோ மானமே போச்சே, நான் தேம்பி தேம்பி அழுவ ஆரம்பிச்சிட்டேன். அப்போ தான் அவர் என்னை கூட்டிகிட்டு வந்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு சொன்னார், நீ டெய்லி எழுந்திரிச்சு போயிட்டு ராத்திரி சாப்பிட்றது எனக்கும் தெரியும், இது வந்து ஃபேமிலி, நீ எவ்வளோ சாப்பிட்டா எனக்கு நிறைய சாப்பிட்டேன். அப்போல்லாம் வந்து நான் ரொம்ப ஒல்லிப்பு, அப்படி ஒல்லி குச்சி மாதிரி இருப்பேன், நீ நிறையா சாப்பிட்டீங்கன்னா எனக்கு தான் வந்து சந்தோஷம், ஏன் அதை வந்து ஒளிஞ்சி சாப்பிட்ணும், இது வந்து எனக்கு தெரியல எத்தனை பேர் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்குன்னு, இது என்னோடய வாழ்க்கையில் அப்போ நடந்திருக்கு, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நகைச்சுவையான ஏதாச்சும் உங்களோட புதுசாக கல்யாணம் பண்ணும்போது நடந்திருந்தால் எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் வெக்கத்தை விட்டு பப்ளிக்காக நம்ம சேனலில் சொல்லியிருக்கேன், ஏன்னா இது சூடு தாங்க முடியல, ஒவ்வொரு டிப்பும் அது அந்த தண்ணி அப்படி கிராஸாக பிசைஞ்சு நான் எடுக்கும்போது என் கையில் அண்ணல் பறக்குது. ஸோ இது ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்காக நான் சொல்லி முடிச்சிருக்கேன், உங்களுக்குள்ளேயே ரகசியமாக வச்சுக்கோங்க, வேறு யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க, ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சி எடுத்துகிட்டு தண்ணியை, கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் புழிஞ்சி புழிஞ்சி எடுத்துகிட்டு ஒரு நல்ல ஒரு பெரிய போலில் போட்டுட்டு அது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க புட்டு மாதிரி. இப்போவும் ஒன்று ரெண்டு முள் அங்கங்கே தட்டுப்படுது, ஸோ அதையும் சுத்தமாக எடுத்துடலாம், ஏன்னா இது வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்தோம்னா, என் பிள்ளைங்க வந்து இது நார்மலாக இந்த புட்டை மட்டுமே வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க, இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன முள் இருக்கும், அதையும் பார்த்து எடுத்துருங்க. எடுத்துட்டு இது நல்லா புட்டு மாதிரி நல்லா உதுத்து விட்டுட்டு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இப்போது சுத்தமான ஒரு சட்டியை எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் உளுந்து, ஸோ முழு உளுந்து எடுத்துக்கோங்க, போட்டுட்டு கடுகு வடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு மொதல் சட்டியில் நல்லா இதில் வந்து போடுற எல்லா ஐட்டமே வந்து நம்ம சாப் பண்ணிடணும், ஓகேவா. பாருங்கள், இது பட்டை மிளகாய், இஞ்சி நல்லா மீடியம் சைஸில், ஒரு மூணு வெங்காயம், ஒரு பத்து பல்லு பூண்டை நல்லா சின்சாங் பண்ணி வச்சுருக்கேன், கடுகு வெடித்ததோ சின்சாங் பண்ணி வச்ச கறி லீஃபை இதில் போடுங்க. ஓகே, போட்டதும் கூடவே பட்டுன்னு நம்ம வெட்டி வச்சுருக்கிறதெல்லாம் ஆட் பண்ணிடுங்க, ஏன்னா இல்லை எண்ணெய்லாம் தெறிக்க ஆரம்பிச்சிடும், கிச்சனெல்லாம் வந்து வீணாக போகும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு இதை கொஞ்ச நேரம் நல்லா மனம் வர வரைக்கும் வதக்கி விடலாம். ஓகே, இது நல்லா வந்து இப்போ பாருங்கள் இது நல்லா வதங்கிருச்சு, ட்ரான்ஸ்பேரண்ட் கலரில் வந்துருச்சு வெங்காயம்லாம். இப்போ வந்து மசாலா ஐட்டம்லாம் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஓகே, நான் இன்றைக்கி ஒரு 2 டேபிள்ஸ்பூன் பட்டை மிளகாய் தூளும், 1 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூளும், 1 டேபிள்ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூளும், 1 டேபிள்ஸ்பூன் சின்ன சீரகத்தூள், இது எல்லாத்தையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே இதோட கொட்டிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா எண்ணெயிலே வந்து வதக்கி விடலாம். ஸோ நம்ம வந்து எண்ணெயும் ரொம்ப குறைவாக ஊற்றிருக்கோம், அதனால் ரொம்ப நேரமும் வதக்க விட முடியாது, ஏன்னா அடி பிடிச்சிருச்சுன்னா டோட்டலாக எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால் சட்டுன்னு நம்ம மீனை ஆட் பண்ணிடுவோம், மீனை ஆட் பண்ணிவிட்டும் விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா சட்டுன்னு இது அடிப்பிடிக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. இன்னொன்று, மீனை கொட்டினதுமே அடுப்பை வந்து லோ டு மீடியம்க்கு மாற்றிடுங்க, ஓகேவா. ஸோ இதே மாதிரி நல்லா கலந்து 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 விட்டுக்கிட்டே இருக்கணும், புட்டு அப்படின்றதுனாலே வந்து உதிரி உதிரியாக இருக்கணும் கண்டிப்பாக. இந்த மாதிரி போதுமான அளவுக்கு மசாலாலாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. என்னோடய மீன் வந்து 39 வெள்ளின்னு நான் ஏன் சொன்னேன்னா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய மீன்னு. அந்த இருக்கிற சுறா மீன்லேயே இது கொஞ்சம் சின்ன மீனாக தான் இருந்துச்சு, ஆனால் ரொம்ப நிறையவே இருந்துச்சுங்க. இது வந்து லஞ்சு டின்னருக்கு முடிக்க முடியாத அளவுக்கு நிறையா இருந்துச்சு.
ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி நிறையா செய்யணுன்னா ஒரு முழு மீன் செய்யுங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாதி மீனாக கூட நீங்கள் இந்த புட்டை செய்யலாம். பாதி மீனுக்கு இந்த புட்டு செஞ்சீங்கன்னா ஐட்டம் எல்லாத்தையுமே வந்து குறைச்சிக்கோங்க. அதாவது மசாலா எல்லாத்தையுமே வந்து பாதியாக ஆக்கிக்கோங்க. ஓகே, ஒரு சிலர் இந்த ஸ்டேஜிலே வந்து எடுத்துருவாங்க. உப்பை செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பை கரைச்சிட்டு தண்ணியாக மேலே வந்து ஊற்றிக்கோங்க. ஏன்னா உப்பை நீங்கள் இந்த ஸ்டேஜில் போட்டிங்கன்னா இந்த சுறா புட்டில் வந்து தண்ணியே இல்லை. ஸோ உப்பு அங்கங்கே நின்று கறிக்க ஆரம்பிக்கும். அதனால் தண்ணியில் கலந்துட்டு லேசாக அங்கங்கே கலந்து விடுங்க. இன்னொன்று, இதை இப்போயே நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி நீங்கள் தாய்மார்களுக்கு இதை கொடுக்கறதா இருந்தால், இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு இதை சமைக்கிறதா இருந்தால் இதில் கொஞ்சமாக நம்ம தேங்காய் பூவை ஆட் பண்ணால் சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஆஃப் லெமனை வந்து பிழிஞ்சி விடுறேன். இதுவும் இந்த மாதிரி பிழிஞ்சி விடுறதுல அந்த கவுள் வர இருக்காது. ஸோ அதனால் வந்து நான் இந்த ஆஃப் லெமனை புழிஞ்சி விடுறேன். இதெல்லாம் வந்து ஆப்ஷனல். நீங்கள் லெமன் ஆட் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. ஓகேவா? தேங்காய் பூ வந்து இது ஒரு முழு மீன் நான் செய்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் அரை மீன் செய்கிறீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டாலே போதும். ஏன்னா தேங்காய் பூ வந்து இருக்கணும், ஆனால் இருக்கிறது தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு இருக்கணும். ஸோ மெயினாக தேங்காய் பூ ஏன் ஆட் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் கூட இருக்கும், புட்டு பார்க்குறது கொஞ்சம் கூட இருக்கும். ஆனால் நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னா இது வந்து பச்சையாக இருக்கிறதுனால அந்த சொன்னால் இல்லையா, ஆரம்பத்திலும் சொல்லிகிட்ருக்கேன், அந்த கவுள் வாடை இருக்கும். ஸோ நம்ம இப்போ இந்த தேங்காய் பூவை போட்டோம்னா தேங்காய் பூவோட பச்சை வாசனை கலந்து சுத்தமாகவே அந்த கவுள் வாடை இருக்காது. ஓகேவா? ஆனால் நீங்கள் வந்து இது பிரசவித்த தாய்மார்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் தேங்காய் பூ, லெமன் எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா நல்லா பொல 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 பொலன் இருக்குது நம்மளோட சுறா புட்டு. இன்னொரு தடவை உப்பை செக் பண்ணிவிட்டு இது போதும்னு தோணுச்சுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். ஓகேங்க, ஸோ ரொம்ப தெளிவாகவே இந்த சுறா புட்டை இது வரைக்கும் செய்ய தெரியாதவங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த திருப்தியோடு இந்த வீடியோவை இன்றைக்கி நான் முடிச்சுக்கிறேன். சின்னதாக ஒரு லைக் கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த வீடியோவில் நான் போட்ட எஃபர்ட்காக நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். என்னோடய வீடியோவும் மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கே அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து திரும்பவும் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye-bye.